முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடிப்படை தேவைகள்
முகாம் செய்கிறார்கள். உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுது, ஒன்றியத்திலேருந்து சப்போர்ட் வரல, இல்லை மாவட்டத்துலேருந்து சப்போர்ட் வரல, இல்லை மாவட்டத்துலேருந்து என்ன குறை இருக்குது நிறைய இருக்குது அப்படின்னா அதை வந்து இங்கே பதிவிடலாம். அதுக்காக தான் இந்த முகாம் செலவு கொடுக்கும். எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர ஏடிஎம்கே டிஎம்கே பிஎம்கே மற்ற அனைத்து கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா முகாம் செலவு கிளை செலவுன்னு சொல்லுவாங்க. அந்த கிளை செலவு தான் அந்த ஒன்றியத்துக்கே தலைவர் மேலே இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், முகாம் செலவு சின்ன லாவில் கூட என்ன பண்ணிடுவான், புதுசு பற்றி மாட்டோம். நம்ம கட்சியும் வளர்ந்த கட்சி. இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது வரைக்குமே அங்கீகாரம் இல்லாத கட்சியில் ரெண்டு எம்பி வந்திருக்காங்க, பெரிய தலைவர் உட்பட ரெண்டு எம்பி இருக்காங்க, நாலு எம்எல்ஏ இருக்காங்க. இது ஒரு எந்த தலைவர் கட்சியும் இதுமாரி ஒன்றும் வளர நம்ம கட்சி தான் வந்திருக்கு. இந்தமாரி தலைவர் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நான் பொறுப்பாளர், அதாவது முகாமில் உறுப்பினராக, அதுக்கப்புறம் முகாம் செயலாளர், வெள்ளவள முகாமாக முதல் செயலாளர் நான் தான். அதுக்கப்புறம் எங்கள் முகாம் கட்டமைச்சு எனக்கப்புறம் நாலு முகாம் செயலாளர் வாழ்ந்துருக்காங்க. இப்போ நான் மாவட்டத்தில் இளைஞர் தேர்ச்சி பாசோட மாவட்ட துணை செயலாளர். ஸோ இந்த பொறுப்பு வரைக்கும் நான் இப்போ வந்து சிப்காரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு முகாம் செயலாளர் செயல்பாடு தான் அப்படின்றதால தான் இந்த மீட்டிங். ஸோ முகாம் செயலாளர் உங்களோட வேலை என்னன்னா, உங்கள் ஊரில் முகாம் கட்டமைப்பு உங்கள் நீங்கள் மட்டும் இல்லாத உங்களை சார்ந்து எவ்வளோ பேர் நம்ம கட்சியில் வந்து உறுப்பினராக சேர்த்துருக்கோம், நம்மளோட ஓட்டு வங்கினா நம்ம தலைவர் எங்கே செயல்பட சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்றத மற்றவங்களுக்கு உணர்த்தணும். ஸோ எடுத்துக்காட்டுக்கு வெள்ளவள முகாம் இருக்குது அப்படின்னா அங்கே 250 ஓட்டு இருந்தால் 250 ஓட்டுமே விடுதலை சிறுத்தை தலைவர் எங்கே கையாசிக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் எங்களோட ஓட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பார்வையும் நம்மளோட செயல்பாடும் இருந்தது அப்படின்னா, மாற்று கட்சி இருக்காங்க இல்லையா, அந்த மாற்று கட்சியெலாம் நம்ம என்ன பண்ணுவாங்க, எது நோக்கம், இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலநிலையும் இந்தமாரி எல்லாமே அவங்களோட செயல்பாடு விடுதலை சிறுத்தை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தலைவர் எங்கே கண்ணரசிக்கிறாரோ தலைவர் எங்கே கேணுகிறாரோ அந்த இடத்துல தான் இப்படி ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாட்டில் இப்போ போயிட்டு கட்சி. ஸோ அந்தமாரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம கட்சியை வந்து வலுப்படுத்தினோம் அப்படின்னா, இது பெரிய வந்து மாற்று சக்தியாக நம்ம தான் இருக்கும் அப்படின்றது எல்லா லெவலையும் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கான நேரம் தான் இது. இதுக்கப்புறம் விடுதலை சக்திக்கு வந்து சாதாரண கட்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதால உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் இருக்குது, நம்மளோட வளர்ச்சியும் இதில் இருக்குது. அதனால் ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம், உங்களோட செயல்பாடை வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும். உங்களை நாங்கள் முகாம் செயலாளர் கூட்டுற வருஷம் ஒவ்வொரு பேஜையும் போயிடணும். அங்கே நிறைய இடத்துல எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பொறுப்பாளர்களாக கூட கேட்குறாங்க. நாங்கள் அந்த கட்சியில் வந்தால் எங்களுக்கு தான் பயன், இங்கே இருக்கிற யாருமே அந்த கட்சியில் வந்தால் என்ன பயன் சொல்லிட்டு வரல. நம்மளோட சமுதாயத்தில் நம்ம மக்கள் அடுத்தடுத்த மக்கள் இன்னமும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க, அந்த பாதிப்புக்குள்ளாகிறவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆளுங்க அப்படின்னா இல்லை. ஸோ நம்ம கட்சி வளர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த சப்போர்ட்லாம் நிறைய இருக்குது, அந்த சப்போர்ட்டே நிறைய பேர் எடுத்துக்காம தான் இருக்குது. இன்னமும் நம்ம கட்சியில் நம்ம விடுதலை சிறுத்தை நோக்கி போனால் நம்மளோட பிரச்சனை வந்து சரியாகும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இன்னும் நம்மளோட இளைஞர் மத்தியில் இல்லை. அதனால தான் அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யூஸ் நீங்கள் தான் பயன்படுத்தணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை நீ தான் சொல்லணும், அந்த பிரச்சனைக்கு ஒன்றியம் நாடணும், ஒன்றியத்தில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணால் கேட்கணும். சப்போஸ் ஒன்றியத்தில் சப்போர்ட் பண்ணலன்னா தொகுதி செயலாளர்கிட்ட போகலாம், தொகுதி செயலாளர் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா மாவட்ட செயலாளர் வரைக்கும் போகலாம். ஆனால் நம்மகிட்ட அந்தமாரி பிரச்சனைலாம் கிடையாது, ஒன்றிய செயலாளர் அதுக்கு உங்களை வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தொகுதி செயலாளர்கள் காலங்காலமாக நம்மளோட சமுதாயத்துக்கு வசமே இன்னும் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல் சிறப்பான மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஸோ எல்லா லெவல்லையுமே எல்லா இறங்கி போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு தொகுதியில் மாவட்டத்தில் சிறப்பாக வந்து பணியாற்றக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க. நாம் தான் அதை பயன்படுத்தல, பயன்படுத்தாததுனால சொல்கிறது நம்மளுக்கு யாரும் இல்லை, நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம மட்டும் தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி வந்து சரியா. இது இந்த இந்த கேள்வி வந்து நிறைய கிராமத்தில் நிறைய இளைஞர்கள் கேட்குறாங்க. ஸோ இதை கொஞ்சம் மாற்றணும், உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ண கட்சி இருக்குது, அதை பயன்படுத்தி என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வெளிக்கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கட்சி இப்போ தலைவர் வந்து போன வாரத்தில் ஒரு ட்விட்டரில் வந்து வெளியிட்டிருந்த தகவல், என் மீது உண்மையான பற்றுள்ளவர்கள் யாரும் மது பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சரியா. தலைவர் மீது உண்மையான பற்றுள்ளவர்கள் யாரும் மது பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டர் பதிவில் வெளியிட்டிருந்தாங்க. இது உண்மையாகவே தலைவர் நம்ம ஏற்றுக்கிறோம், கட்சி நமக்கு கொள்கை உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னா, இந்த பழக்கத்திலிருந்து அடியே நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மாற்று சக்தி வேறு யாரும் மாட்டோம். ஏன்னா பாதி வந்து இந்த போதை பழக்கத்தில் அடிமையாகி நிறைய இளைஞர் வந்து சீராகிக்கிறோம். நிறைய வாட்டி பார்த்துக்கோம், இந்த மூணு வாரத்தில் இந்த ஒரு மாதத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தம்பிங்க உயிரிழந்துட்டாங்க இந்த போதையினால. ரெண்டு பேர், ஒன்று வடமாந்தல ஒரு தம்பி, ரெண்டாவது வந்து ஒருக்காவது அரசமுத்தில் ஒரு தம்பி, ரெண்டு பேருமே போதைக்கு அடிமையாகி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் சூசைட் பண்ணினாங்க. ஸோ இதுக்கு காரணம் விளையாட்டுத்தனமான
புத்திதான். இப்போ இதுமாரி ஏதாவது அரசியலையோ செயல்பாட்டையோ ஏதோ இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நிகழ்ச்சி இருக்கும், அது சம்பந்தமான கருத்தாரங்க போவாங்க, அதில் வந்து என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அது உள்வாங்கவங்க, அந்த உள்வாங்கத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க வெளியே வருவாங்க. ஸோ இந்தமாரி இல்லாமல் தாந்தோணித்தனமாக சுற்றி இருக்கிறனால அது கோயில் பக்கவாசம் சரக்கடிக்கலாம் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அது வந்து தவறான ஒரு நடைமுறை இருக்கும்போது அதில் வந்து ஏகப்பட்ட சிக்கல் போகுது. ஸோ இந்த விஷயம் மாத்திரம் அப்படின்னா தலைவரை நேசிக்கிறவங்க கட்சி உள்வாங்குறவங்க அம்பேத்கர் எல்லாருமே அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்கிறோம், அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உள்வாங்கிட்டோம் அப்படின்னா இந்தமாரி தவறான விஷயத்தில் போக மாட்டோம். இதில் பாதி பொறுப்பாளர் எனக்கு தெரிஞ்சு பாதி பொறுப்பாளர் அதுமாரி சுத்தமாக எந்த பழக்கமும் இல்லாத இருக்கிறாங்க. இப்போ வந்துக்கிறதுல பாதி பொறுப்பாளர் இருக்காங்க, மீதி இருக்கிற பொறுப்பாளரும் இந்த முகாம் செயற்கு முன்னெடுத்து இதை உறுதியாக எடுத்துக்கிறோம். நாங்கள் தலைவர் மீது பற்றிருக்கோம், எங்களுக்கு இன்னிலிருந்து அந்த போதை பாயத்தில் வந்து நாங்கள் வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி அந்த கொள்கையின் அடிப்படையில் கொஞ்சம் வெளியே வரணும். இதுதான் தலைவர் எதிர்பார்க்கணும், தலைவருமே எதிர்பார்ப்பாங்க, நான் என்ன சொல்கிறேன் அந்த தொண்டை வந்து அதை செய்யணும் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மாவட்டத்தில் தொகுதி சேர்க்கிறோம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ கீழே இருக்கிற மக்கள் அதை செய்யணும், அப்படி செஞ்சால் தான் கட்சி வலுப்பெறும், நாம் வலுப்பெற முடியும், நம்மளுக்கு நான் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்கணும். அதை நாங்கள் எல்லோரும் உள்வாங்கணும், உள்வாங்கி அதுக்குண்டான செயல்பாடு கண்டிப்பாக செய்யணும். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் இங்கே கட்சி வந்து ரெண்டாக இருக்குது, இங்கே நிறைய பிரச்சனை தான், இங்கே நிறைய பேரோட பேச்சு நிறைய இளைஞரோட பேச்சு பொறுப்பாளர்களோட பேச்சு அப்படி தான் இருக்குது, கட்சி ரெண்டாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இங்கே போனால் அங்கே கேட்குறேன் அங்கே போனால் இங்கே கேட்குறாங்க, யார் போனாலும் எங்கே கேட்குறாரு, கட்சி என்ன சொல்கிறேன், கொள்கை என்ன சொல்கிறது, தலைவர் என்ன சொல்கிறாரு, யாரை எடுத்துக்கல, இவங்க பின்னாடி போனால் அவங்க பின்னாடி போனால் பார்த்து தரேன், இன்னைக்கு கட்சியில் தான் நான் உறுப்பினர், தலைவர் என்ன சொல்கிறாரு, எங்கே ஓட்டு போட சொல்கிறாரு, என்ன செயல்பாடு செய்ய சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கும் யாருக்கு நானே போகும் கரெக்டாக கட்சி நான் சரியா. நீங்கள் நம்ம போய் பேசுனா சார் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா அப்படின்ற கேள்வி கூட நிறைய வைக்கிறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாது. கட்சியோட உண்மையான செயல்பாடு யாருக்கு, யார் செயல்படுறாங்க, எத்தனை போராட்டம் நடத்துறாங்க, எத்தனை ஆர்ப்பாடு நடத்துறாங்க, இதெல்லாம் யார் முன்மாதிரி எதிர்த்து மாறாங்க, யார் நியாயமான விஷயத்துக்கு போராடுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்ற போலியான விஷயத்துக்கு வந்து அடிமையாகி கொஞ்சம் கெத்து காட்டினா நான் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசினா அது தான் மாசு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தவறான நோக்கத்தில் போய் அது கட்சியை வந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பண்ணுறோம், அது கூட போய் நல்லா வளர்ந்து வர கட்சியும் வந்து உடையும். நிறைய வெம்பா கவுண்டத்தில் முதல் முதல்ல கட்சியை ஆரம்பிக்க சொல்ல அவ்வளோ வீரியம் இந்த மண்டபமே பத்திருக்காது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த காலகட்டம் இருந்ததுன்னா இப்போ இந்த மண்டபமே பத்திருக்காது, அவ்வளோ ஜனம் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கம்மியாக காரணமும் இந்த கட்சி பிளவு தான். ஒருத்தர் ஒருத்தர் தவறான அதாவது கொள்கை கோட்பாடு தெரியாமல் எந்த கொள்கையை நாங்கள் வேலை செய்கிறோன்னு தெரியாமல் மாறி போயிட்டு சரியா இந்த அதாவது அதான் அராஜகம் இந்த ரவுடிசம் இந்தமாரி விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டுன்னு பரவாயில்ல கெத்தா இருக்கா கெத்தா இருக்கலாம் ஒத்து ரெண்டு இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் எடுத்து போட்டுரு. அதுவும் தேவையில்லாதான். கட்சி தலைவரோட கொள்கை அம்பேத்கர் உருவாங்கி கட்சியோட செயல்பாடு தான் இருக்கும். அது பிரகாரம் நம்ம தலைமை என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நம்மளோட கட்சியை வழிநடத்தின்னு நம்ம மக்களுக்கு என்ன வேணும் அதை சிறப்பாக செஞ்சு அதை நம்ம முன்னெடுத்தணும். ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னா மக்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் நம்மளை நம்புவோம். நான் எதுவுமே பண்ணல, ஒரு முகாம் செயலாளர் நான் எந்த பிரச்சனையும் முன்னெடுக்கலை, எந்த சமுதாய பணியும் பண்ணலை, நான் கூட்டாக 10 பேர் வருவானா வரமாட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்து நான் போராட்டம் அறிவிச்சிருக்கேன், என் மாவட்டத்தில் தொகுதி செயலாளர் கொண்டு செயலாம் கூட்டு நான் இந்த பிரச்சனை நடத்தி இதுக்கு நாங்கள் தீர்வு கொடுத்துருக்கோம் அப்படின்னு எதனா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த காலநிலையில் இருக்கிற எல்லா ஊருக்குமே நாம் எங்கே சொல்கிறோமோ நாம் என்ன வழி நடத்துகிறோமோ அந்த வழி நடத்திற்கு தான் நடத்தணும் சரியா. இது இந்த தான் வந்து முகாம் செயலாளர் பண்ணணும். நான் ஏற்கனவே முகாம் செயலாளர் இருந்ததுனால சொல்கிறோம், நாங்கள் அதே போல் இன்னொரு பிரச்சனை சந்தித்தோம், அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். வெள்ளக்குளம் கூட்டுறவர்கிட்ட கொடிக்கம்பமே நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஎம்கேல பயங்கர நாங்கள் அந்த கொடிக்கம்பம் நாங்கள் தான் பசுபட்டு ஆரம்பித்தோம், பிஎம்கேலாம் கிடையாது, அந்த வெள்ளக்குளம் ஏரியாவில் பிஎம்கே கிடையாது, பாமக கிடையாது, நாங்கள் தான் ஆரம்பித்தோம், நாங்கள் தான் கொடிக்கம்பம் நடத்தோம். ஃபஸ்ட்டு வீரியமாக இருக்கிறது வெள்ளக்குளம் முகாம் தான். வெள்ளகல முகாம் கூட உடஞ்சி போயிது, அது இதுக்கப்புறம் கட்டமைப்பு சரி பண்ணிடுவோம். அதுக்கு காரணமும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு சில அராஜக கூட்டு தான், நான் ரவுடிசன் தான் பார்க்குறோம் இப்படி போகிறோம் அப்படி போகிறோம்னு சொன்னதுனால தான் கட்டமைச்சு குழவு போட்டிருக்கு, அதையும் நாங்கள் சரி பண்ணிடுவோம். அந்த இடத்து நடந்தது நாங்கள் கண் குறைஞ்சி 10 வருஷம் நாங்கள் அந்த கொடிக்கம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பாமக அந்த கால் ஒன்று சொல்லோம் அந்த கொடிக்கம்பே இருக்கக்கூடாது, அங்கே கல்வெட்டு எதுவும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை இருந்தது. ஒரு வாட்டி இந்த பாமகவில் மாவட்ட தலைமை வரைக்கும் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க, அந்த கொடிக்காமல் எடுக்கும் அந்த பெரிய பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ டிஎஸ்பி வந்து மகேந்திரவர் சார் அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தார் சார், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே அவங்க வந்துட்டாங்க, வந்து அந்த கொடிக்காமல் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் காலனியில் வந்து சின்ன காலனி தான், 15 இருந்து 20 பேர் தான் இருக்கும், 20 பேருமே ரோட்டில் உட்காந்து
அந்த கொடிகாமத்து தோட்டத்தா என்ன பிரச்சனை நடக்கும்ன்றது எல்லாருமே கம்பி தடி எடுத்துன்னு காத்து. இது ரவிசுக்காக சொல்ல, என்னோட உரிமை, என்னோட உரிமையை எவனும் தொடக்கூடாதுன்ற வருஷம் நாங்கள் எதையும் வேலை செய்யறோம். யாரும் தொட முடியல, நாங்கள் தான் அங்கே பலமாக இருந்தோம். இப்போ வரைக்கும் அங்கே இருக்க பாமக செயல்படுது தான் இருக்குது அப்படின்னா எங்களை நோக்கி தான் இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் வந்து கொள்கை உள்ளவங்க தான், கட்சி உள்ளவங்க தான். இப்பயும் எங்கள் கிராமத்தில் நான் பெருமையாக சொல்லுவேன், எல்லா இளைஞரும் எங்களோட 250 ஓட்டில் 200 ஓட்டு விடுதலை கட்சி மட்டும்தான். விடுதலை கட்சி தலைவர் எங்கே சொல்கிறாங்க மட்டும்தான், வேறு மாற்றங்கள் வேறு மாற்று சக்திக்கே போட மாட்டாங்க.
அந்த உத்தேகத்தை எப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தின் கொள்கை
அதிமுக அதிமுக கட்சியில இருக்கிற தம்பிகளை தோழர்களை அணிவிறக்கி விடுதலை சிறுத்தையாக பரிணாமம் பெற வேண்டும் என்று அதுதான் முதன்மையான முக்கியமான பணி. எண்ணி பாருங்கள், இந்த ஏகம் சாதாரண ஏகம் அல்ல. இந்த ஏகத்திற்கு உயிர்த்த போராளிகள் ஏராளம் ஏராளம். இந்த ஏகத்திற்காக உயிர்த்த போராளிகள் அதிகமாக இந்த கட்சியில வேற எந்த கட்சியிலும் கிடையாது. ரத்தமும் சதையும் சென்றதுதான் இந்த ஏக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரத்தமும் சதையும் தான் சதையும் சென்றதுதான் இயக்கம் தான். அந்த இயக்கத்திலே பொதுப்பாளராக நிறைய கேள்விகள்
செஞ்சோம்,
தெருக்கள் வந்து பள்ளமாட்டம் இருக்கும். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா தெரு பள்ளமாக இருக்கும், தனி தேன் கொடுக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், மாட்டு வண்டி ஒன்று வச்சு அந்த மாட்டு வண்டி ஒன்று வந்து ஊரில் வந்து கல்லை கொட்டி மண்ணை கொட்டி ரோட்டை வந்து அழகப்படுத்தணும், உயர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஏன் செஞ்சோம் அப்படின்னாக்கா, விடுதலை சிறுத்தைகள்னா நாங்கள் இந்த மக்களுக்கான வேலை செய்கிற ஆட்கள் அப்படிங்கிறது தெரியறதுக்காக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறப்ப செஞ்சோம். சாராய ஒழிப்புக்கு நாங்கள் போகிறோம். பாண்டியன் சொன்னார் சாராய ஒழிப்புனா என்ன பண்ண தெரியுமா, தாடிக்கல்னா சின்ன பாண்டிச்சேரி சொல்லுவாங்க, தாடிக்கல்ன்ற வில்லேஜை, அந்த வில்லேஜில் இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்திரம் போயிட்டு பானால ஊரல் போடுவாங்க, அந்த ஊரெல்லாம் போய் உடைப்போம். சப்போஸ் அவங்க காய்ச்சி இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த காய்ச்சியை நாங்கள் கேன கொண்டு வந்து எங்கள் ஊர் தெருவில் வச்சு கொளுத்தணும், அந்த சாராயை பற்றி அழிக்கணும் அப்படின்னு போலீஸ் போலீஸ் செய்யாத வேலையை விடுதலை சிறுத்தை கட்சி நாங்கள் அந்த வெள்ள உலகிற அப்போ தான் நாங்கள். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்னி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604-407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், செல் 9952788752, 9344-362102, இமெயில் ஐடி atstudio.chayyar@gmail.com. சாலை முறையில் பண்ணது எல்லாமே பேப்பர் செய்தி
அப்போ அந்த முகாம் செயலாளர் வந்து வீரியமிக்க ஆளுமை மிக்க ஒரு ஆளாக இருக்கும். நான் வந்து முகாம் செயலாளர் இருந்தேன், நான் இப்போ ஒரு உண்டி செயலாளர் அளவு உயர்ந்திருந்தேன்னா நான் முகாம் செயலாளர் வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கிறேன். அப்போ இந்த விடுதலை கட்சியில ஒரு முகாம் செயலாளர் இருக்கிறவர் ஒன்றிய செயலாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் ஆவதற்கான 100% வாய்ப்புகளை அந்த முகாம் செயலாளர்களால் கண்டிப்பா இருக்குது. அந்த வாய்ப்புகள் வந்து முகாம் செயலாளர் இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ பேர் மாவட்ட கொடுப்போம் மாநில கொடுப்போம் வாங்கி கொடுப்பாங்க, ஆளுமை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்றிய செயலாளர் மிகப்பெரிய ஆளுமிக்க பொறுப்பு, மாவட்ட செயலாளர் ஆளுமிக்க பொறுப்பு. இந்த மாதிரியான பொறுப்புகளில் வந்து நம்ம போனோம்னாக்கா முகாம் செயலாளர்களே நாம் வந்து என்ன பண்ணோம், நம்மளை தகுதிகளை உருவாக்கிக்கணும். அந்த தகுதி உருவாக்கிக்கணுமா, நம்ம எதை எதிர்கொள்ளலாம், மாவட்ட செயலாளர் இல்லாமல் நம்ம வேலை செய்ய முடியும், ஒன்றிய செயலாளர் இல்லாமல் வேலை செய்ய முடியும், நீங்கள் வந்து தங்கியிருக்க போலீஸ் கதை கேள்வி கேட்க முடியும். போலீஸை பார்த்து இப்போ பேப்பரை நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் போலீஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பயப்படணும், நீ தப்பு செஞ்சுன்னா பயப்படணும், போலீஸ் பார்த்து தப்பே செய்யலைனாக்கா நீ ஏன் போலீஸை பார்த்து பயப்படணும், கேள்வி கேளு, என்ன தப்பு பண்ண சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்க, ஏன் நிற்கிறீங்க. அண்ணன் மாவட்ட செயலாளர் வந்து நீங்கள் வீடியோலாம் பார்ப்பீங்க, ஒரே ஒரு போலீஸ்காரன் இருந்தாலும் உருவாக்கிற எந்த துறையா இருந்தாலும் சரியா நிக்க வச்சு கேள்வி கேள்வி பரிசல முடியல, ஓகா நிக்க முடியல கத்துல. அந்த ஆளுமைகளை வளர்க்கணும்னா நம்ம முகாம் செயலாளர் இருக்கும் போதே நம்மளுடைய ஆளுமைகளை நம்ம வளர்த்துக்கணும். இந்த ஆளுமைகள் எப்படி வளரணும்னாக்கா நீங்க இருக்கிற முன்னோடிகள்ல வந்து கலந்துக்கணும், ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை கலந்துக்கணும், பொதுக்கூட்டங்களை கலந்துக்கணும். இன்னைக்கு நீங்க முகாம் செயலாளர் வந்து இருக்கிறீங்க, இன்னைக்கோட பயிர் இதோட வரம் நின்றாங்க,
நீங்க எங்களை கூப்பிடுங்க, எந்த ஊரா இருக்கட்டும் நாங்க வர தயாரா இருக்கிறோம், உங்களுடைய பிரச்சனைகளை நாங்க சரி செய்ய தயாரா இருக்கிறோம். இப்ப நாங்க சிப்பாடு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, கல்வி சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, நாங்க யாருக்கிட்டும் ஒரு பைசா வாங்கறதில்லை, எல்லாருக்கிட்டையும் நாங்க எவ்வளவு பேசியே கூப்பிட்டுருக்கோம். நீங்க போயிட்டு வேலையை சேருங்க, நீங்க முன்னேறுங்க. ஆனா உங்களுடைய பணி வந்து இந்த கட்சிக்கான பணியா இருக்கணும், இந்த கட்சிக்கான வேலையை நீங்க செய்யணும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நாங்க நினைக்கிற விஷயமா இருக்கு. உங்ககிட்ட கேட்கிற விஷயம் அது கிடையாது, உங்ககிட்ட பணம் வாங்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை. நாங்க எல்லாருமே இங்க இருக்கிற ஏழையா தான் இருக்கோம். நாங்க வந்து எல்லாருமே அர்ப்பணிப்பு விடத்தோடு தான் வாங்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட நாங்க பட்ட பஞ்சாயத்து பண்றது இல்லை, யார் இந்த கம்பெனி நிறுவனத்துக்கிட்டே நாங்க போறது இல்லை. நாங்க போனாலும் எங்கிட்ட கொடுக்க மாட்டோம். பயங்கரமா நாங்க சொல்றோம், அந்த பக்கச்சாட சொல்றதுனால இங்க இருக்கிற அரசியல் நம்ம திருச்சி கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க அதை செம்பனே செய்யறாங்க, அறுவடை செய்ய மட்டுமான அந்த குரூப் இருக்கு. எங்களால அந்த பணத்தை நாங்க வாங்கவே முடியல. ஒரு நிறுவனம் இருந்தாக்கா அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு ஏதாவது பணத்தை வாங்கணும் அப்படின்னா கூட எங்களால முடியல. ஏன்னாக்கா அவங்க முதல் நின்றுறான், அவங்க சண்டை போடுறாங்க அவங்ககிட்ட. அப்போ நானும் போய் அவங்ககிட்ட சண்டை பண்ணுற அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் எங்களுடைய பங்களிப்போடு தான், ஒவ்வொரு தோழருடைய ஒட்டுமொத்த தோழருடைய பங்களிப்போட தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. நாங்கள் யாருக்கும் போய் எதிர்ப்பு கிடையாது, போக கிடையாது. இருக்கிற கட்சி தோழர்கள் தானாக முன் வந்து இந்த முகாம் செல்ல கூட்டம் நடத்தி ஆகணும், இதை நிறுத்தக்கூடாது, கண்டிப்பாக நடத்தி ஆகணுன்ற கோரிக்கை பேரில் இது நடந்து எவ்வளோ பேருங்க இந்த கட்சி தோழர்கள் தான் இதை பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால தோழர்களே, இந்த முகாம் செல்ல வந்திருக்கிறீங்க, உங்கள் ஊரில் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் சொல்லுங்கள். அந்த பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பார்த்து என்ன போராட்டம் பண்ண மாவட்ட செலவு நம்ம சொல்லுவோம், மாவட்ட செலவு சொல்லுவோம். படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வேலை எங்க போய் செய்யணும் எது செய்ய தெரியாது, எங்கிட்ட சொல்லுங்க, சொன்னீங்கன்னா செய்ய தயாரா இருக்கிறோம். இப்போ ஒரு முகாம் இப்ப ஒரு புத்தனூர் ஒரு ஊர் இருக்கு, அது பக்கத்துல வடையில இருக்குனாக்கா இப்ப புத்தனூர் முகாம் நல்லா வளர்ந்துருக்கோம். அந்த ஊர்ல கட்சிக்காரர் இருப்பாங்க, அவங்க தான் என்ன பண்ணணும், பக்கத்து முகாம்ல போய் பேசணும், பக்கத்துல இருக்கிற முகாம்ல இருக்கிற அங்க இருக்கிறவங்க சொல்லி இந்த மாதிரி நம்ம கட்சி இருக்குது, நீங்க இணையங்க தெரிஞ்சா நம்ம நமக்கு உரிமை வென்று எடுக்க முடியும். நம்ம இதில் செஞ்சுட்டா நம்ம பணக்காம ஆயிடும் போட்டு சொன்னாலும் கிடையாது, சரியா? நமக்கான உரிமைகளை வென்று எடுக்கணும், சரியா? நமக்கான உரிமைகள் எவ்வளோ உரிமைகள் இருக்குது அது எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே வந்து அரசியலால் நமக்கு வராமல் இருக்குது. இப்போ ஒரு நலத்திட்ட உதவி வருதுன்னு வச்சுக்கேன், ஒரு கிராமத்துக்கு ஒரு நலத்திட்ட உதவி வருது, அந்த நலத்திட்ட உதவி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊத்தெருவில் வசிக்கிற மக்கள் தான் போய் சேர்ந்து, ஆரணியில் இருக்கிற மக்களுக்கு வந்து சேர்த்து இல்லை. 90% ஊர் பகுதி மக்கள் தான் போய் சேரும், 10% நான் ஆரணி பகுதி உண்மை. வரலாற்று சிறப்புமிக்க
இந்த முகாம் செயல் கூட்டத்திற்கு தலைவராகி நடத்திக் கொண்டிருக்கின்ற மைய ஒன்றினுடைய அருமை தோழர் மற்றும் மிக ஒன்றிய செயலாளர் இன்றைய மேற்கு ஒன்றினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி வெங்கடேசன் அவர்களே, இந்த முகாம் செயல் கூட்டத்திற்கு சிறப்புரை பார்க்க வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு எடுத்துக்கண்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் போராளி ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அருமையான, அதுபோன்று செய்யாறு பகுதியிலே தொடர்ந்து நிறைய கருத்தரங்குகளையும் நிறைய பயிற்சிகளையும் சிறந்த தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவில் சிறந்த கருத்தரங்களை கொண்டு வந்து இந்த மாணவர்கள் நடமாறக்கூடாது என்று இருக்கின்ற அரசு சூழ்நிலையிலே இவரெல்லாம் ஒரு சிறந்த தலைவராக வேண்டும், நம்முடைய எழுச்சி தமிழர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல பயிற்சிகளை தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்லூரிய முதல்வர் இடவாசல் கல்வி முதல்வர் பேராசர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆற்றமிகு ஒன்றிய செயலாளர்கள் செய்யார் ஒன்றிய ஒன்றிய செயலாளர் இப்பொழுது நடந்த நம்முடைய அணக்கா ஒன்றிய மைய ஒன்றிய செயலாளர் நாகா அவர்களுக்கு, செய்யாருடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் அறிவித்தருடைய சத்தியமூர்த்தி அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் அவர்களே, இதுபோன்று மகளிர் விடுதலை இயக்கத்தை கட்டியமைத்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் விடுதலை இயக்கத்துடைய இயக்கத்துடைய மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரி மேனகா அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கின்ற கணவர் தனியா வல்லவர் அவர்களே, அதுபோன்று இங்கு வந்திருக்கின்ற சீனியர் பொறுப்பவர்கள் இந்திய துணை செயலாளர் ரமேஷ் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர் ஆற்றல் மிக திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமைத்தொண்டி பாண்டியன் அவர்களே, எங்கள் கிராமத்திலிருந்து அருமைத்தொண்டி ஜோதி அவர்கள், இந்த பகுதியில் வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே, இன்று முக்கியமான கூட்டம் முகாம் செயலாளர் கூட்டம், அதிகப்படியான முகாம் செயலாளர்கள் வரவில்லை என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் கூற வேண்டிய இடம் இருக்கிறது. அதற்கு பொறுப்பு வந்து அதுக்கு முக்கியமான பொறுப்பு அந்த ஒன்றிய பாடி தான், அந்த ஒன்றிய பாடி வந்து சரியாக செயல்படவில்லை என்றால் முகாம் செயலாளர்கள் சரியாக செயல்பட மாட்டார்கள். எந்த ஒன்றிய அந்த பாடியும் எந்த ஒரு முகாமே உட்கார்ந்து பேசியது இதனால் நிறைய இல்லை, எங்கேயாவது இந்த ஒன்றிய பாடி ஒன்றிய செயலாளர் துணை செயலாளர்கள் பொருளாளர்கள் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய்ட்டு உட்கார்ந்து ஒரு சில ஊர் பேசிருக்கிறாங்க, அது இல்லை, ஒரு உயிர் ஓட்டமாக இருக்கும் ஒரு குடும்பம் சொன்னால் அந்த குடும்பம் வந்து அந்த குடும்ப தலைவர் சரியாக வழிநடத்தினா தான் அந்த குடும்பம் வந்து முன்னாள், அப்போ அந்த குடும்ப தலைவர் சரியாக இல்லைன்னு சொன்னால் குடும்பம் வந்து தவறான பாதிப்பு, ஒரு நாலு பிள்ளைகள் இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தன் அந்த திருடனாக முடியாதான் இப்படி, அப்போ அப்போ குடும்ப தலைவர் வந்து சரியாக வழிகாட்டும். அப்போ இந்த குடும்ப தலைவர் சொல்லும்போது அந்த ஒன்றிய செயலாளர்கள் துணை செயலாளர் ரெண்டு பேர் கொடுக்கும் மூணு பேர் கொடுக்கும் பொருளாளர் கொடுக்கும், இவங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வெங்கடேசன் நம்ம எழுதுகிறோம் வச்சுக்கல, நம்ம அவருடைய ஒன்றிய பாடின்னு பார்த்தா அவருக்கு ஒத்துழைப்பாக யாருமே வர பண்ணுறாங்க ஒன்றிய செயலாளர், இப்போ அவர் வந்து பல முறை எல்லா தகவலும் சொல்கிறாரு பணம் பண்ணுறாரு, அம்பேத்கர் இப்போ அம்பேத்கர் கூட வந்து துணை செயலாளர்கள் வந்து எல்லாம் கொடுத்து வராங்க பார்த்தா வரதே கிடையாது, எல்லாருமே வேலை செய்கிறாங்க வேலையில் அதில் இருந்து வராங்க, அப்படி அப்படி இருக்கிறது
கண்டிப்பா வந்து ஒன்றிய பாடி வந்து முக்கியமான பாடி. அவங்க சரியா இல்லாததுனால அந்த கிளை செலவு இவ்வளவு ஒரு வலுவான ஒரு பொறுப்பு என்பது இவங்க வந்து அவங்களுக்கு விளக்கில்லை. கண்டிப்பா வலுவான கிளை செலவு ஒத்துக்கூடியோ வலுவான கிளை செலவு ஒத்துக்கூடியோ கண்டிப்பா இல்லை. இந்த கடமைக்கு வந்து சொல்றோம் அந்த ஊர்ல வந்ததுனால கிளை செலவு சொல்றோம். கிளை செலவு என்பது அந்த கிராமத்துல நீங்க மாசம் மாசம் வந்து கூட்டத்தை போட்டு ஒரு நோட்டை போட்டு இப்போ வெள்ளப்பத்தில் ஒரு கூட்டத்தில் நம்ம கலந்துருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க எல்லா அதில் முகாம் உறுப்பினர்கள் 50 பேர் இல்லை 25 பேர் ஒரு ஊரில் முகாம் உறுப்பினர்கள். அந்த 25 பேரில் தேர்தல் நடத்தும். தேர்தல் நடத்தி யார் முகாம் செலவு தகுதியாக இருக்கும் நிலவரம் எவ்வளோ தொடர்ந்து பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது அவங்க முகாம் செலவு அங்கே இருக்கிறவங்க, ரெண்டாவது துணை செலவு பொருளாளர். அப்போ இதை வந்து தேர்தல் நடத்தி அவங்கள உருவாகும். அப்போது நமக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் 50 பேர் 100 பேர் இருக்கிறான். அதில் நம்மளை வந்து வலுவாகிறது. இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்க இந்த திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இதெல்லாம் இந்த நாட்டை ஆண்டான்னு சொன்னால் இதில் இருக்கிற அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ அவங்களாலே வந்து இந்த நாட்டை ஆட முடியாது. அந்த கிராமத்தில் இருக்கின்ற நம்ம வந்து முகாம் செலாது அதிமுகவும் திமுகவும் வந்து கிளை செலாது. அந்த கிளை செயலாளர் வலுவாயின்னு சொன்னா மொத்த வேலையும் அந்த கிளை செயலர் தான் செய்யறான். அந்த கிளை அந்த ஊர்ல இருக்கிற ஓட்டுக்குள்ள அந்த கிளை செயலர் தான் வாங்கி கொடுக்குறான். அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அப்போ அந்த அந்த கிளை செயலருக்கு எப்படி அந்த மக்கள் மதிக்கிறாங்க. அவன் வந்து பணம் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த ஆட்சி வரும்போது அவன் தொடர்ந்து அந்த ஊர்ல செய்யறான். ஆனா இந்த ரெண்டு கிளை செயலருக்கும் இல்லாத ஒரு மிக சிறந்த ஒரு வலுவான தமிழ்நாட்டை வந்து நம்முடைய எழுச்சி தமிழர் எங்கு கண் அசைக்கிறாரோ நம்ம எழுச்சி தமிழர் அவர்களை இந்த திமுக ஏற்கனவே நம்ம கொள்கையில போடுறோம். நம்ம மாத்தி மாத்தி பாட்டாளி ராமதாஸ் மாதிரி நம்ம இங்க ஒரு முறை கூட்டணி வச்சு நம்ம இருக்கிற இடமே இது எல்லாம் போயிட்டோம். இது வந்து ஒரு பொய்யான அரசியலை தமிழ்நாட்டில் பரப்புறான்னு சொல்லிட்டு இந்த மக்களே அவனை தூக்கி எறிஞ்சிட்டார். ஆனா நம்முடைய தலைவர் அப்படி கிடையாது. நம்முடைய தலைவர் புரட்சியார் அம்பேத்கரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னை பெரியார முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு கொள்கையில அம்பேத்கர் அடிக்கிற சொல்ற அம்பேத்கரை போட்டு இன்னைக்கு ஒரு தலைவர் உலகத்திலே இல்லை. மிக சிறந்த உலகத்திலே மிக சிறந்த அறிவாளி யாருன்னு சொன்ன அம்பேத்கர் தான். அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னாரு அம்பேத்கர் சொல்றாரு இந்துத்துவத்தை எதிர்த்தார் பிராமணத்தை எதிர்த்தார் அம்பேத்கர். அப்போ அந்த அவர் வயல தான் வந்து எழுச்சித்தமிழ் வர. அப்போ அப்படி வரும்போது இன்னைக்கு இந்திய லெவல்ல இந்து மதத்தை சர்பரிவார் அமைப்புகளை ஆர்எஸ் அமைப்புகளை கூட்டிடுந்த அந்த பிஜேபி கட்சி அம்பேத்கருடைய கொள்கைகளை ஏற்காமல் அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கொள்கைகளை அவர்கள் கடைபிடிக்கிறார் என்றால் அந்த பிஜேபியை ஆதரிக்கின்ற அந்த கட்சியோடு எழுச்சித்தமையர் கூட்டணி என்பது இது அம்பேத்கர் அன்னைக்கு சொன்னார். ஏன் பிஜேபி எதிர்க்கிறது ஏன் இந்து மதத்தை எதிர்த்து சொன்னா இந்து மதத்துல நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு மரியாதை இல்லை. இந்து மதத்துல சாதி இருக்கிறது, இந்து மதத்துல மதம் இருக்கிறது, அதுல ஜனநாயகம் கிடையாது, சமத்துவம் கிடையாது. நம்ம ஒருத்த வந்து ஒரு எஸ்சி வந்து ஒரு பஜார் ஒரு டீ கடை வச்சு ஒரு டீ கொடுக்கணும் அங்கு சாதி தடுக்கிறது. அந்த சாதி எதை உருவாக்குது இந்து மதத்துல இருக்குது. அதுதான் அம்பேத்கர் அன்னைக்கு இந்து மதத்தை தீர்த்து கடைசியாக அவர் பௌத்த மதத்தை தழுவினார். ஒரே நிலையிலே 10 லட்சம் பேர் ஒரே இடத்துல தேடினார்கள். அம்பேத்கரை இந்து மத தலைவர்கள் எல்லாம் போய் சந்திச்சு கூப்பிட்டாங்க, முஸ்லிம் தலைவர்கள் கூப்பிட்டாங்க, கிறிஸ்தவ தலைவர்கள் கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பௌத்த மதத்தை தேடினார். பௌத்த மதத்திலே அப்பொழுது சாதி கிடையாது. முதன் முதலே உருவாக்கப்பட்ட மதம் பௌத்த மதம். அந்த பௌத்த மதத்திலே மதம் கிடையாது, சாதி கிடையாது, ஜனநாயகம், எல்லா மனிதன் மனிதன் தான் சமம். அப்போ அதையெல்லாம் அம்பேத்கர் தோண்டி துருவி துருவி வரலாறை படித்து அவர் இந்த நாட்டிலே சமத்துவமான ஒரு ஜனநாயகம் அன்பு அரவணைப்பு பாசம் இதெல்லாம் பௌத்த மதத்தில் இருந்தது. அதுதான் அதை அப்பொழுது இதையெல்லாம் செய்து வைக்கின்ற இந்து மதத்திலே அப்போது அரசர்கள் ஆகும் போது அந்த மனு நூல் மனு தர்மம் இப்ப அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் அப்ப இந்த நாட்டு ஆளும் போது அங்கே
எழுதுகிறார் என்றால் மனு நூல், ஒரு பிராமணர் மனு தர்மம் அப்படின்னு எழுதியிருக்கார். அதுல என்ன சொன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்க கூடாது. அதுதான் சொல்லுது தலைவன், தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரன், தொடையில் பிறந்த வைசிரியன், காலில் பிறந்தவன் சூத்திரன். சூத்திரன் யாரு? நீண்ட தகாதவன். சூத்திரன் யாரு? தாழ்த்தப்பட்டவன். சூத்திரன் யாரு? விளைவு. இந்த இவர்கள்லாம் வந்து படிக்க கூடாது. என்ன சொல்றது? யார் சொல்லு? மனு தர்மம் சொல்லு. அப்ப அந்த மனு தர்மம் இப்ப இன்னைக்கு அவன் கடைபிடிக்கிறான் அந்த மோடி மறைமுகமாக. இது மிக கடுமையான நம்ம அமைத்ததும் போராடி அந்த மனு தர்மத்தை தூக்கி எடுத்து இன்னைக்கு ஜனநாயகம் ஒரு அருமையான ஒரு சட்டம் தெரிவிக்க. கிறிஸ்தவர்களுக்கான தனியாக சட்டம் இருக்குது, இந்த அரசியலமைப்பு சட்டம். அப்போ அதே போல இஸ்லாமிற்கு தனிய சட்டம் இருக்குது. இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு புரட்சியர் அம்பேத்கருடைய சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் மனு தர்மங்களை கொண்டு வருவதற்கு இந்த மோடி அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை போய் எழுத்துத்தமிழர் கூட்டணி போறா அவர் அம்பேத்கரை கொள்க. இப்படி எழுத்துத்தமிழருக்கு ஒரு மத்திய அமைச்சர் தரன்றான், ஒரு மத்திய மந்திரி பிஜேபி தரன்றான், 1000 கோடி தரன்றான். இதையெல்லாம் நம்முடைய எழுத்துத்தமிழர் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் இதை ஒரு மத்திய அமைச்சர் அறிந்திருப்பார். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். இதெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. அப்போ முழுமையான அப்படியுடைய தலைவர் எப்பேற்பட்ட தலைவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அப்பேற்பட்ட தலைவரை இந்த கிராமத்தில் அந்த முகாமில் பேசி முகாமுடைய இருக்கின்ற அந்த தோழர்களும் நம்முடைய தலைவரை பற்றி சொல்லி இன்னைக்கு தொழில்முறைய சாதி ஒரு கண்ணோட்டத்தில் நம்முடைய தலைவரை வந்து ஏற்கனவே அந்த சட்டமன்றத்தில் நம்முடைய தலைவர் கூட்டணி வந்து பிரித்து விட்டார். ஆனால் நம்முடைய தலைவர் எப்பேற்பட்ட தலைவர், மிக ஆளுமையான தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் கூட சொல்ல போறேன், மட்டும் குறிச்சு வச்சுக்கோ, நம்ம தலைவரை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் நிச்சயமாக அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு வலிமையான தலைவர். இன்னைக்கு மோடியெல்லாம் வந்து பணம் கொடுத்து போயிடுகிறான். இன்னைக்கு துபாயில சொல்றாங்க, இன்னைக்கு தலைவர் ரஷ்யா போயிட்டு வந்தாரு. உலக நாடுகள் நம்ம தலைவரை கூப்பிடுறாரு. ஒட்டுமொத்த சமூகம் தலைவரை ஏற்றுகிறாங்க. அப்போ ஒரு உயிரிழப்பு
நீங்க எந்த விதமான ஒரு ஐயப்பாடு கட்சியில் மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அதே போன்று பார்லிமெண்ட்ல இதுவரைக்கும் பார்லிமெண்ட் 1952 பொது தேர்தலுக்கு பிறகு பயன் வந்த பார்லிமெண்ட் அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனை இருந்தது. அதுக்கு முன்னாடி சொத்து அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் 25 மேல இருக்கிறாங்க. இப்படி
இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மூலம்
தேர்தல் வருகிறது. அப்போதான் இருந்தாலும் நம்ம கட்சியை கவனிப்பாங்க. நம்ம கட்சியை பொறுத்தவரைக்கும் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ, Full HD Videos and Stills, Number 11/6, Arney Road, Bypass Junction, Cheyyar, 604-407, Thiruvannamalai District. Cell 99-527-88752, 93-44-36-2102. Email ID atstudio.cheyyar@gmail.com. Thank you.
அதே போன்று
இன்னும் முகாம்கள் மட்டும்தான் கட்டமைக்கப்படவில்லை. முகாம் செயலாளர்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள், கட்சிக்கு எங்கே வலிமை தேவை என்பதெல்லாம் தொடர்ந்து செயலாற்றால்தான் முகாம் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அதை கவனத்தில் கொண்டு முகாம்களை இயக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய செயலாளர் தேர்வு பெற்று நீங்கள் உண்மையிலேயே பொறுப்பை உறுதி செயல்பட்டுள்ளா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஒன்றிய செயலாளர்களும் நீங்கள் தவறாமல் கூட்டத்தில் கலந்து கொள்ள மட்டும் முடியல, முகாம்களை நீங்கள் சென்றடைந்து ஒன்றியத்துக்கு உங்கள் பதவிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அத்தனை கிராமங்களிலும் விடுதலை செய்து கூடி வருகிறதா என்பதுதான் நீங்கள் கண்காணி. தலைவர் எதிர்பார்த்த அளவிற்கு கட்டமைப்புகள் நடக்கவில்லை. இது 60வது ஆண்டு பணிவிழா. இந்த ஒன்றியத்தை பொறுத்தவரை 60 முகாம்தான், 24 பஞ்சாயத்து 60 முகாம்கள் இருக்கு. ஒரு சில கிராமங்களில் செய்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கூட 60 முகாமல் ஆனால் 15 முகாமல் செயலாளர் இந்த 60வது பணிவிழாவை இலக்காக வைத்து எல்லா கிராமங்களிலும் கட்சி கொடி ஏற்றப்பட வேண்டும் என்பதை இலக்காக வைத்து நீங்கள் எல்லாம் செயலாற்ற வேண்டும். வருகின்ற ஆகஸ்ட் 17 என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாள், 60வது பிறந்தநாள் என்பது நீங்கள் அறிவீர்கள். என்ன நாம அதுக்காக திட்டமிட்டிருக்கிறோம்? தலைவர் அறிவித்திருக்கிறார் ஒவ்வொரு கிராமத்திலும் படிப்பங்கள் தேவை. நான் இலக்கை வைத்திருக்கிறேன், இந்த மாவட்டத்தின் குறைந்தபட்சம் 60வது பிறந்தநாளை ஒட்டி இலக்காக வைத்து குறைந்தது இந்த மாவட்டத்தில் ஒரு 60 படிப்பகுதியாவது உருவாக்க வேண்டும் என்று அது வெறும் மாவட்ட செயலாளர் நினைத்தால் போதாது. அது செயலாற்றுபவர்கள் யார்? ஒன்றிய செயலாளர், முக்கியமாக முகாம் செயலாளர். குறைந்தபட்சம் செய்யப்பட்ட செய்யார் பகுதியில் 20 படிப்பகம், ஆறு பகுதியில் 20 படிப்பகம், பத்தவாசி பகுதியில் 20 படிப்பகத்தையாவது உருவாக்க வேண்டும் என்று நான் திட்டம் வைத்திருக்கிறேன். நீங்கள் நிர்வாகம் பகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் இருக்கின்ற பொறுப்பாளர் அனைவருமே மிக சிறந்த பொறுப்பாளர்கள். கட்சியை ஒரு பிரேட்டுவாதமாக கருதாமல் எழுச்சி தமிழன் கொள்கையை வாங்கி அதன் வழியில் செயலாற்றிக் கொண்டிருப்பவர்கள் என்பது அனைவரும் அறிந்தது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சில பேர் தான் சொன்னாங்க கட்சி 2 இருந்தது 3 இருந்தது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. கட்சி எல்லாம் இங்கே 2 யாரோடும் தான் பேசுவதற்கு தயாராக இருக்கும். இந்த மாவட்ட நிர்வாகம் யாரோடும் தான் இணைந்து பணிப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கும். இப்போ கூப்பிட்டு பேசுவதாக இருந்தால் கூட யாரும் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கும். யாருக்கும் நீங்கள் அச்சம் எல்லாம் யாரும் போடல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளராக எப்போது நான் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றனோ ஒரே ஒரு பொறுப்பாளரை கூட அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை யாரும் இந்த கட்சியுடைய பொறுப்பாளர்களை எழுச்சி தமிழர்களுடைய தொண்டர்களை கட்சியின் பெயரால் கட்சியுடைய பொறுப்பாளர் என்ற பெயரால் யாரும் அச்சுறுத்தல் முடியாது. அந்த செயலை வந்து ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த தொகுதியில். இந்த குறிப்பாக பார்க்க முடியல, அது ஒரு பிம்பமாக அவர்கள் எல்லாம் ரவுடிகள் அவரெல்லாம் அடிப்பார்கள் அச்சுறுத்தியவர்கள் பிம்பமாக கட்டமைக்கப்பட்டது. உண்மையான நிலவர் என்னன்னு சொன்னால் அவங்க தான் அந்த கட்சியினுடைய
செயற்பாடுகளை இந்த பகுதியில் செயல்படுற விதத்தை பார்த்து உண்மையிலேயே பயந்து போயிருக்கிறார்கள். வெளியே வருவதற்கு உண்மை நிலவரம் பஞ்சாயத்து உட்கார்ந்து ஒரு உட்கார்ந்துட்டு நாலு பேர் வச்சுக்கிட்டு ரவுண்ட் பஸ்ல வச்சுட்டு இருந்தா போனா அடிப்பா வரமாட்டதெல்லாம் கிடையாது. அரசியல் என்பது வேறு, அடிதடி என்பது வேறு. ஜெயிச்சு தமிழர் தந்திருக்கின்ற அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கின்ற செயலாற்றி கொண்டிருப்பவர்கள் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் தான். வெளியில் இருக்கிற யாரோ அவர்களை இந்த கூட்டத்திலே இணைவதற்கு தயக்கப்பாடுகிறார்களோ அவர்கள் அரசியல் முதிர்ச்சி எடுத்திருக்கிறார்கள். அரசியலே தெரியாமல் அவன் இங்க வந்தாதான் அரசியல் தப்ப முடியும். இந்த அரங்கத்துக்குள்ள நுழைந்தால்தான், இந்த கட்சியுடைய நடவடிக்கைக்குள்ள எப்போது நுழைந்து அந்த கட்சியின் நடவடிக்கை கலந்து கொண்டால்தான் அரசியலாக பக்குவப்படுறாங்க. தமிழ்நாட்டிலே வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் பொதுமுறை விஷயம். இந்து எய்டி தமிழர் அவர்கள் நம்முடைய தலைவர் அல்ல, இந்த ஒரு சாதிக்கான தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவராக ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சனைக்காக பொருள் கொடுக்கிற ஒரே தலைவராக இருப்பது எய்டி தமிழர் தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த மக்களிடத்தில் இந்த மக்கள் தனித்துறை தாண்டி சமூகத்தை தாண்டி எண்ணிக்கையின் அடிப்படையில் தலைவரை குறித்து வைத்து சொல் அடுத்த சமூகம் மற்ற சமூகத்துக்கான தலைவரை பற்றி அதிகமாக அதிகப்படியான சமூகம் அதிகப்படியான மக்கள் இந்த சமூகத்தை தாண்டி குறித்து வச்சுருக்க எழுச்சி தமிழ் யார் எப்படிப்பட்ட தலைவர் என்பதை அவன் இடம் கண்டிருந்தார். ஆனால் நம்முடைய மக்கள்கிட்ட சென்றடையவில்லை என்று சொன்னால் அதன் காரணம் நாம தான். நம்முடைய பொறுப்பாளர் தான், ஒன்றிய அளவில் இருக்கிற பொறுப்பாளர், முகாமலில் இருக்கிற பொறுப்பாளர் தான். எனவே இந்த பிறந்தநாளில் இந்த பிறந்தநாளை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இன்னும் ரெண்டு மாதத்துக்கு மேலாக கட்சியின் பொழுதம் ஒரு முகாமில் கட்சியின் பொழுதம் என்பது புதுப்பிக்கப்படணும். எங்கெங்கெல்லாம் கல்வெட்டுகள் இல்லையோ அங்கெல்லாம் கல்வெட்டுகள் புதிதாக அமைக்கப்பட்டு தலைவர் எய்டி தமிழ் 60வது பணிவிழா கல்வெட்டு அமைப்போன்ற கல்வெட்டுகளை அமைக்கணும். அதற்கு முகாம் செயலாளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும். முக்கிய செயலாளர்கள் அதை ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு முகாமாக வேலை செய்யலாம். அதே போன்று இந்த பிறந்தநாளில் அநேகமாக தலைமையிலிருந்து நிகழ்ச்சி அளிப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த நாளில் தான் அந்த பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த ஆண்டு முழுவதும் 60வது பிறந்தநாளை நீங்கள் கொண்டாட முடியும். அதுக்கு ஒரு ஒரு முகாமிலும் நம்ம திறனாய்வு கருத்தியல் திறனாய்வு நீங்கள் என்ன பண்ணணும், இளைஞர்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் கொண்டு சென்று அதற்கான போட்டிகள் எவ்வளவு விஷயங்கள் இந்த கருத்தரங்களை வந்து நாம் நம்முடைய பேராசிரியருடைய ஏற்பாட்டினுடைய கஜேந்திர பாபு அவர்கள் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொன்னார் என்று முக்கியமாக ஒவ்வொரு படிப்புகளுக்கும் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு கிராமந்தோறும் இருக்கிற இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அம்பேத்கரை பற்றிய வாசிப்பை நீங்கள் அதை உருவாக்க வேண்டும். இளைஞர்களுக்கு மாணவர்கள்கிட்ட அம்பேத்கரை வாசிக்கணும், அம்பேத்கர் எழுத்துக்களை வாசிக்கணும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நாம் உருவாக்க வேண்டும். நடந்த பெண்களுக்கு நடந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி எவ்வளவு ஆழமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார், எத்தனை ஆபத்துகள் நமக்கு நம்ம நோக்கி உருவாகி இருக்கிறது, நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த தலைமுறை எப்படியெல்லாம் தேர்வு முறைகளை கடினமாக்கி இருக்கிறார்கள், நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், நம்முடைய இளைஞருடைய எதிர்காலம் என்ன நடத்துக்கா, நம்முடைய சமூகத்துடைய எதிர்காலம் என்ன ஆகும், தேர்வு முறைகளை கடினமாக்கி முதல் தலைமுறை கூட ஒரு இந்த பசிபிகேஷன் சொல்லலாம் பட்டதாரிகள் முதல்தலைவர் பட்டதாரிகள் கூட இன்னைக்கு வராமல் இருக்கிற சூழலில் தேர்வு முறைகளை கடினமாக்கி மக்கள் கல்வியை பெறுவதற்கு தடையாக இருப்பதற்கு வலுவான சட்டங்களை இந்த அரசு வந்து செய்திருக்கிறது. குறிப்பாக போடி அரசு இதையெல்லாம் இந்த ஆபத்துகளை எல்லாம் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிற வேலையில் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கூட இன்னும் வலுவாக போடியை எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. இதில் இந்திய அளவில் எதிர்க்கின்ற ஒவ்வொரு
சட்டம் புதிதான அறிந்து சட்டங்களை ஏற்றி மக்கள் கொடுத்த சட்டங்களை ஏற்றும் போதெல்லாம் அதற்காக குரல் கொடுத்து ஓகி குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவராக ஏற்றுத்தலைவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் தலைமையிலே இந்த தலைமையை விட்டால் இல்லைங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பெண்களிடத்திலே நேர்களை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் மிக முக்கியமாக இருக்கிறது. குடும்பம் குடும்பமாக விடுதலை சிறுத்தைகளாக பகுதிகளிலே நீங்கள் எல்லாம் செயலாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் இந்த பிறந்தநாளை நீங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் படிப்பகத்தை தொடர்வதற்கான ஆயத்த பணிகளை முடக்கிவிட வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் எல்லா உதவிகளும் செய்வதற்கு அரசுடைய ஐக்கிய பேரவை, குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் திருவர் ஆரிபுத்தையாளர்கள் கண்டிப்பாக முன்னில் இருப்பார்கள். ஏன்னா எதையுமே கேட்காமல் அவர் செய்தவர்கள், எதையும் உங்களுக்கு வந்து கேட்காமலேயே செய்யக்கூடியவர்கள். இதற்காக ஒரு செயற்திட்டத்தை வகுத்து ஒரு மாத காலம் நீங்கள் செயலாற்ற சொன்னால் படிப்பாக உருவாக்க படிப்பகளுக்கு ஒரு படிப்பங்க உருவாக்குவதற்கு குறைந்தபட்சம் தேவைதான். அதை ஒரு செயலாக ஒரு செயற்திட்டமாக உருவாக்கி அவர் இடத்துல கொடுத்தீங்கன்னா அதற்கான ஒரு வடிவம் கொடுத்து நிச்சயமாக அதை எல்லாத்தையும் செயலாக்க முடியும். அதனால சொல்ல அவர் எப்படி செய்வார், அதையெல்லாம் ஒரு ஒத்துழைப்போட ஒரு வடிவத்தை கொடுத்து நீங்கள்லாம் உருவாக்கி சொன்னால் ஒரு முன்மாதிரி மாவட்டமாக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் இருக்கும். அதற்கு நிர்வாகம் கூடியும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதிகப்படியான இதுதான் இன்று விளையாட்டு முறை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. எனக்கு 2 மணி அளவில் ஒரு கூட்டம் நடந்தது, ஆனால் நான் கலந்து கொள்ளாத நிறைவேற்றது முடியாத நிறைவேற்றது. முதலில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேவை என்ன, கம்யூனிஸ்ட் கட்சியோடு நாம் ஏன் இணைய வேண்டும், அவர்களை நாம் எப்படி ஆக்கொள்ள வேண்டும், அவர்கள் நாம் எப்படி இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தலைவர் சொல்லியிருந்தார். ஏன்னால் விடுதலை சிறுத்தைகள் நாம் இயக்கமாக தலைவர் முன்பே இந்த அடித்தட்டு மக்களையும் ஒட்டுப்பட்ட மக்களுக்காக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக அதுபோன்று தான் பெரியார் இயக்கங்களோடு நாம் ஏன் கோணமை கொள்ள வேண்டும் என்கின்ற அதனுடைய அவசியத்தை எல்லாம் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார் நம்ம தலைவர். இந்த கூட்டத்தை பொறுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த விடுதலை சிறுத்தைகள் பெரும்பான்மையாக நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் தான் அதிகமாக இருக்க வேண்டும். முக்கியமாக நான் சொன்னேன் குடிநீர் குறைந்தது 50 கோடி குறைந்தது 50 கோடிகளுக்கு மேல் அந்த குடியை ஒரு மிக அவசியமான ஒரு ஆர்ப்பாட்டம். ஏன்னு சொன்னால் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களில் நீங்கள் வலுவாக பங்கெடுத்துக் கொண்டால் அது ஒரு அரசியல் அதிர்வை இந்த பகுதியில் ஏற்படும். அப்போதுதான் இருக்கின்ற இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாக திரண்டு வருகிறார்கள். இந்த வாயிலாக நாம் வந்து அமைப்பாக வேண்டும் என்று எந்தெந்த கோட்டையில் இருக்கிறோமா நீங்கள் கோடிகளோடு அணிவகுத்திருக்கலாம். எப்போதுமே ஒரு நிகழ்வு என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் குடி இல்லாமல் நிர்வாகிகள் யார் கலந்து கொள்வோம். இந்த வார்டு முழுவதும் எங்கே நீங்கள் சென்றாலும் எல்லாருடைய வாகனத்தோடு கொடி கொடியை நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு கொண்டு வாரத்தை கட்டு இல்லை கையிலையாவது பின்னால் வாட்டை கொண்டு அப்படித்தான் இந்த அமைப்பை நாம் வந்து இன்னும் மறுபெற செய்ய வேண்டும். எனவே கேட்டுக்கொண்டதெல்லாம் வருகின்ற கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அரிய தலைவர் எவ்வளோ ஏராளமான தகவல் பேராசி சொன்னார் சொல்லிக்கிட்டே இருந்தால் பற்றியான அறிவாயிருக்கும். ஆனால் ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கிறது அச்சுறுத்தல் என்பது இந்த ஒன்றிற்கு சொல்வதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால் இப்போ கூட ஒரு பெண்களுக்கு நடந்த பிரச்சனை கூட முகாமுடைய பட்டியை தாக்குவதற்கான தாக்கினார்னு சொன்னார் உடனே புகார் கொடுத்து யாரும் வந்து ஒரு முகாம் செயலாளரையோ பொறுப்பாளரையோ சீண்டு விட்டு கட்சியின் பேரால் அவர் காப்பாற்றப்படுவார் என்று எப்போது நினைக்காதீங்க. கட்சியுடைய தலைவர் சொன்னார், நம்முடைய தலைவர் சொன்னாலும் இங்கே அதை நாம் அனுமதிக்க மாட்டோம். யாரும் தலைவரை காட்டி தப்பித்து விட முடியாது, யாரையும் நீங்க வந்து விட்டு விட மாட்டோம். ஒரே ஒருவரும் அனுமதிக்க மாட்டோம். மாவட்ட நிர்வாகம் அதற்கான உரிய நடவடிக்கை எடுப்போம், அதற்கான தண்டனையை கொடுப்போம். அதனால் யாரும் இந்த நிர்வாகத்தை விடுதலை சிற்றின் செயல்பாட்டை வீச்சை தடுப்பதற்கு முட்டுக் கட்டக்கூடுவதற்கு யாராவது இருந்தாலும் சொன்னால் அவர்கள் அம்பலப்படுத்தினார். யாராலும் தயாரிருந்தாலும் போக தயாராக இன்று கூட அவர் பின்னால் அவருடைய ஆலோசனை கேட்டு போவதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கும். பகிரங்கமாக சொல்கிறேன், யாரோட வீட்டுக்கும்
நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன். கட்சி எழுச்சித் தமிழர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த கட்சி இந்த பிறந்தநாள் அடிப்படையில் யாரோடு நாம் கை கூப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதனால் ஒருபோதும் யாரும் அடிபடிய மாட்டோம், யாரும் அடக்கு முறைக்கு அஞ்சப்பட மாட்டோம் என்று நாம் கட்சிக்குள்ள ஆதிக்க சேர்த்து சொல்றதுக்கு கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு கீழ்ப்பு வேலையை செய்து கொண்டு கட்சியுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு யாராவது இருந்தால் சொன்னால் அவர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள், அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இந்த பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். படிப்பது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நிகழ்வுகள் இந்த பிறந்தநாளை ஒட்டி இளைஞர்கிட்ட கட்டுரை போட்டி எழுத்து போட்டி பேச்சு போட்டி இந்த மாதிரி போட்டிகளை எல்லாம் சமூகம் சார்ந்து எழுதுகின்ற தலைவர்களை பற்றி ஒரு தலைப்பு தலைப்புகள் எல்லாம் வித்தியாசமாக தேர்ந்தெடுக்கணும். ஆக்கப்பூர்வமாக கருத்தில் செறிவுள்ள தலைப்புகளை நீங்கள் எல்லாம் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு ஐயா போன்றவர்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இந்த பகுதியில் வந்து மாணவர்களுக்கு அதே மாதிரி சுவர்களிடம் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் சுவர்கள் வரணும். சுவர் ஒட்டி நீங்கள் ஒரு ஒரு முகாம் சார்பில் சுவர் ஒட்டிக்கணும். இதையெல்லாம் அடுத்த இன்பம் ஜூன் முதல் வாரத்திலே அல்லது இரண்டாவது வாரத்திலே மாவட்ட செயற்குழு நடக்க இருக்கிறது. அதில் வந்து எல்லாவற்றையும் நீங்கள் வந்து அறிக்கையாக கொடுத்து வேண்டும். ஒவ்வொரு ஊருக்கும் இந்த முகாம் எங்கெங்கே சென்றடைஞ்சிருக்கிறோம், எந்தெந்த முகாம் என்னென்ன வேலை நடந்தது, இது போன்ற எல்லா கருத்துலையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று எம்பாக்கம் கிழக்கு ஒன்றியில் செயல்படாத இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் கோபி கண்ணன் அவர் மீது தொடர்ச்சியாக நான் 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எங்கேயாவது எங்கேயும் பார்க்க முடியல. அடுத்த மாவட்ட செயற்குழு நீங்கள் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அவர் நிச்சயமாக பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார். அடுத்த அந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்திலே புதிய பொறுப்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று சொல்லிக் கொள்கிறேன். அதனால் செயல்படாத இருப்பவர்கள் எல்லோரையும் உங்களுக்கு துணையாக செயலாற்றும் யாரெல்லாம் செயலாற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இணைத்து கொண்டு செயலாற்றுவதற்கு பழைய பொறுப்பாளர் யாராவது அறிவிச்சிருந்தால் அவர் செயலாற்றவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் துணை நிலைக்கு என்பதற்கு துணை செயலாளர்கள் பொருளாளர் அந்த மாதிரி யாராவது செயலாற்றுங்க. அடுத்த மாவட்ட செயற்குழுக்கிற எல்லாம் அங்கீகரித்து பொறுப்புகள் வந்து அறிவிக்கப்படும். பொறுப்புகள் மாவட்ட செயலாளர் மாற்றம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அநேகமாக வருவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். அதனால் இப்போ சொன்னீங்கன்னா நீங்கள் அடுத்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் நிச்சயமாக ஏனென்று சொன்னால் அந்த பிறந்தநாளை ஒட்டி வெற்றிடமை பிறந்தநாளை ஒட்டி மிக கவனமாக செயலாற்ற வேண்டும், மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். அது மக்களிடத்தை செல்ல வேண்டும். மக்களிட திட்டங்கள் மக்களுக்கு கருத்துரு ஏற்படுத்த வழக்கை நாம் செயலாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை நீங்கள் எல்லாம் கூறினோம். எனவே விடுதலை சிறுத்தை கட்சியிலே முகாம் செயலாளர் இருக்கிறேன் சொன்னால் நிச்சயமாக சொல்கிறோம், நீங்கள் அந்த அதிகாரத்தை செயற்படுத்தினால்தான் அந்த அதிகாரத்தை செயற்படுத்த தெரிஞ்சிருந்தனால தான் உங்களுக்கு அந்த வீதி அதனுடைய அதிகாரம் மிக வலுவான ஒரு கட்டமைப்பை நாம் வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் விடுதலை சிறுத்தையினுடைய பார்வை நம்முடைய பேராசர் சொன்னார் எல்லாம் எப்படி வந்து சட்டசபையில் ஒன்று நோக்கப்படுகிறது சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் ஏதோ விளையாடு கொண்டிருக்கிறார்கள், பேச்சு தமிழர் மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு அவையிலே விடுதலை சிறுத்தையினுடைய உறுப்பினர் எடுத்து பேசுகிறார்கள் சொன்னால் ஒட்டுமொத்த பார்வை அவர் நோக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்று சொன்னால் அதெல்லாம் விரிவாக சொல்லிட்டார். அப்படிப்பட்டவர் தான் ஏதோ கட்சியை நாங்களாக எதிர்கொள்கிறோம், ஏதோ எம்எல்ஏ அவர் வந்து உள்ள போகிறாங்க. ஆனால் மக்களை நேசிப்பவர்களாக விடுதலை சிறுத்தை இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனையும் எடுத்து வைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆளுமைகள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்களா என்பது இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள் போய் நிற்கின்ற நம்முடைய உறுத்தர்களை பார்த்தால் ஏதோ தெரிஞ்சுக்கிறார் மிக அகல விரிந்து பார்க்கிறார்கள். ஓ சாதாரணமான விடுதலை சிறுத்தைகள் என்பதை நம்முடைய தலைவர் இத்தனை பாடுபட்டு இந்த சமூகத்தினுடைய எழுச்சியை அங்கே கொண்டு வருகிறார். அதனால் அவருடைய ரெப்ரஸண்டேட்டிவாக இந்த ஒட்டுமக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வாக சட்டமன்றம் இங்கே திரும்பியிருக்கிறது. மிக சமூக நீதி கொண்ட ஒரு கட்சி எதிரானால் விடுதலை சிறுத்தை கட்சி தான் நம்முடைய தலைவர் தான் என்பது நீங்கள் எல்லாம் பறைசாற்றும் வகையில் பிறந்தநாளை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்துணைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் பாடும் ஆட்சியுமே நடைபெறுகிறது. Thank you.
தெரியும்
நல்லா
என்ன போட்டோ எடுத்து சொல்லலாம் முருகா கையற முருகா ஓகே சார் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ, Full HD Videos and Stills, Number 11/6, Arni Road, Bypass Junction, Cheyyar, 604-407, Thiruvannamalai District, Cell 9 9-
5275 93443621 02 இமெயில் ஐடி 80studio.chayyar@gmail.com